ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு உபயோகமான ஒரு வீடியோ போட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரால் தண்ணி கிளியாரிட்டி வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், இப்போ எனக்கு ஒரே ஒரு ஏரேஷன் மட்டும் போட்டுட்டு, ஸோ அது எந்த தொட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஃபிஷ் டேங்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரே ஒரு ஏரேஷன் மட்டும் போடுங்க. ஸோ ரைட்டு இல்லை லெஃப்ட்டு எதனா ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிஷன் எக்ஸ்ட்ராவாக போடுங்க. இது போல் எக்ஸ்ட்ராவாக போடுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட்டிஷனில் இந்த ஃபிஷ்ஷும் போடக்கூடாது, எம்டியாக விட்டுணும். ஸோ நான் தண்ணி மாற்றி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு அடியில் எந்த ஒரு டஸ்ட்டும் நிற்கலை. இந்த ஃபிஷ்ஷு போட்ட எந்த ஒரு வேஸ்ட்டும் இந்த இடத்துல இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல போயிடுது, சரிங்களா. ஸோ ஃபிஷ்ஷு வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், சரிங்களா. அந்த டஸ்ட்டால் ஏற்பட்ட டிசீஸ்லாம் ஃபிஷ்ஷுக்கு வராது, ஸோ ஃபிஷ்ஷு வந்து அடி வாங்காது, ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர், ஸோ டாப் ஃபில்டர் அது இதுன்னு நீங்கள் செலவு பண்ணிகிட்ருப்பீங்க, அதெல்லாம் வேண்டாம், சரிங்களா. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஒரு பார்ட்டிஷன் மட்டும் போட்டுருங்க. பார்ட்டிஷன் போட்டு ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும், அதில் கேப் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த அழுக்கெல்லாம் போகிற மாதிரி இதில் போய் தங்கிடும். நான் இந்த ஃபிஷ் டேங்கில் தண்ணி மாற்றி 1 மந்த் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.